மாணவர்களுக்கு வணக்கம். சின்ன ஒரு கதை சுருக்கம். ஒரு காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் ஒரு தமிழ் அறிஞர் கிவா ஜெகநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழ் அறிஞர் வந்து இறங்குறாரு. அவரை மக்கள் வந்து மாலையிட்டு வரவேற்றினார். அப்போது கிவா ஜெகநாதன் அவர்கள், அடடே, காலையிலே ஏ மாலையும் வந்துவிட்டதே என்று சொல்கிறார். எல்லோருமே அந்த சொல்லினுடைய கூர்ந்து கவனிக்கணும். அப்போ அங்கே என்ன வருது, எதை பயன்படுத்தி உள்ளார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். மாலையிட்டு வரவேற்கிறாங்க, காலையிலேயே மாலையும் வந்து விட்டதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த இடத்துக்கு இரண்டு பொருள் வரும். அப்போ இப்போ இரண்டு பொருள் வருது அப்படின்னாவே நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதை பற்றி பார்க்க போகிறேன், இரட்டொர மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரட்டொர மொழிதல் அணி அப்படிங்கிற ஒரு சிற அந்த அணியில் தமிழ் அழகனார் ஆசிரியர் புலவர் வந்து செய்யுள்ள இரு பொருள்பட வரக்கூடிய தமிழினுடைய சிறப்பையும் கடலினுடைய சிறப்பையும் தான் இப்போ நம்ம இந்த செய்யுள்ள பார்க்க போகிறோம். பேனா பென்சில்லாம் எடுத்து வச்சுங்க, நோட் புக்கெலாம் எடுத்து வச்சுங்க, இலக்கண குறிப்பெல்லாம் சொல்ல போகிறேன். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடம் L1 கவிதைப்பேடை செய்யுள் பகுதியில் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி நமக்கு வந்து பாடப்பகுதியாக வருது. அந்த இரட்டுற மொழிதல் அணி, அதில் அணி சார்ந்த பகுதியில் நமக்கு வந்து செய்யுள் பகுதியில் வச்சுருக்காங்க, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இரட்டுற மொழிதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டுற மொழிதல் அணிக்கு மற்றொரு பெயர் வந்து ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லேடை அணி வந்து அதில் இரு பிரிவு, ஒரு செம்மொழி சிலேடை, பிரிமொழி சிலேடை அப்படிலாம் வரும். இந்த இலக்கண பகுதியில் பின்னாடி வரக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸ்லேடை அணி எங்கெங்கெல்லாம் சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னா, செய்யுளில் பயன்படுத்துவாங்க, உரைநடையிலும் வரும், மேடை பேச்சுன்னு சில இடத்துக்கு கையாளுவாங்க. அறிஞரானா மேடை பேச்செல்லாம் நிறைய ஸ்லேடையை பயன்படுத்தி உள்ளார், அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் என்ற புலவர் வந்து ஒரு செய்யுள் பகுதி 4 வரி செய்யுள்ள தமிழினுடைய சிறப்பையும் கடலினுடைய சிறப்பையும் இரு பொருள்பட நமக்கு வந்து அதனுடைய சிறப்பை கூறியுள்ளார். அதான் நம்ம பார்க்க போகிறோம் பாடப்பகுதியாக. சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் ஆசிரியர் குறிப்பு, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நூல்வெளி. இந்த செய்யுள் வந்து தனிப்பாடல் திரட்டு. தனிப்பாடல் திரட்டுனா என்ன சார் அப்படின்னா, புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதில் 5ஆம் பகுதி கழகப்பதிப்பு என்ற நூலிலிருந்து தான் இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சந்தக்கவிமணி தமிழ் அழகனார் பற்றி பார்க்கணும் சொல்கிறோம் அப்படின்னா, அவருடைய இயற்பெயர் சண்முகசுந்தரம். சந்தக்கவிமணி அப்படின்னு சொல்கிறது அவருடைய இயற்பெயர் வந்து சண்முகசுந்தரம். அவர் நல்ல இலக்கண புலமையும் இளம் வயதிலே செய்யுள் ஏற்றும் ஆற்றலையும் பெற்றுள்ளவர். இவர் கிட்டத்தட்ட ஒரு 12 சிற்றிலக்கிய நூல்களையும் படைத்துள்ளார். அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய சிறப்பு பெயர்லாம் சந்தக்கவிமணி தமிழழகனார்னு நம்ம சொல்கிறோம். இயற்பெயர் வந்து சண்முகசுந்தரம். பெற்றோர் பெயர் வந்து வேலு வள்ளியம்மை. பிறந்த ஊர் தூத்துக்குடி. எந்த ஊர், எந்த ஆண்டு சார் பிறந்திருக்கார் அப்படின்னா, 1929 பிறந்து 2015 தான் இறந்துள்ளார் மறைவு. அவர் எழுதிய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்கார் சார் அப்படின்னா, தமிழ் மகன் கவிதைகள், மலலை அமுதம், பூ மத்தாப்பு, ஒளியை தேடி, ராமகவிதை முதலிய நூல்கள்லாம் அவர் படைத்துள்ளார். அவர் இயற்றிய செய்யுள் தனிப்பாடல் திரட்டு செய்யுளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் தமிழினுடைய சிறப்பையும் கடலினுடைய சிறப்பையும் பார்க்க போகிறோம். செய்யுளை பாருங்கள். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணையிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இப்போ இதனுடைய பொருள் பார்க்க போகிறோம். முத்தமிழ் துய்ப்பதால், துய்ப்பதால் அப்படின்னா என்ன சார் பொருள் அப்படின்னா, கற்பது. முத்தமிழ் எதை நம்ம சொல்லுவோம் தமிழில், எல் இசை நாடகம். அந்த முத்தமிழையும் கற்பதால் முச்சங்கம் கண்டதால், 3 சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 சங்கங்களையும் கண்டதால், மெத்த வணிகளமும் மேவலால். மேவலால் அப்படின்னா என்ன சார் பொருள் அப்படின்னா, பொருந்துதல், அதாவது பெற்றுக்கொள்ளுதல். மெத்த அணிகளமும் மேவலால், இதில் மெத்த வணிகளமும் மேவலால்னு சொல்லியிருக்காங்க. அதில் சொல்ல வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 பொருள்,
மெத்த வணிகலமும், மெத்த வணிகலம் அப்படிங்கிறது என்ன, மெத்த அணிகலன் இந்த இடத்துக்கு நம்ம அப்படி பிரிக்கணும். அணிகலன் அப்படிங்கிறது எது சார், தமிழுக்கு அணிகலன் எதெல்லாம் சார் சொல்கிறாங்க அப்படின்னா, சிந்தாமணி சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற இலக்கிய அணிகலன்களை அணிந்திருப்பவள், அதாவது பொருத்தியிருப்பவள், பெற்றுக்கொள்ளுபவள். நித்தம் அணைகிடந்ததே சங்கத்தவர் காக்க, நித்தம் நாளும் இதை இந்த அணிகலன்கள்லாம் அணிந்திருப்பதால் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க, சங்க புலவர்களால் காக்கப்பட்டமையால் இந்த தமிழ் நிலைத்து நிறுந்துள்ளது தமிழ் மொழி, கிடந்ததே தமிழ் ஈண்டு ஆளிக்கு இணை. இப்போ நம்ம வந்து தமிழுடைய சிறப்பு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆளி அப்படின்னா கடல், இந்த கடலுக்கு இன்னொரு பொருள்பட பிறகு பார்ப்போம். இரட்டொரு மொழிகள் அணியில் தமிழுடைய சிறப்பை இப்போ பார்த்தோம் விளக்கம், அடுத்து கடலுடைய சிறப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம். முத்தமிழ் அப்படிங்கிறது மூன்று தமிழ், எல், இசை, நாடகம் அப்படிங்கிறது தமிழில் சிறப்பு வருது. இப்போ கடலுடைய சிறப்புக்கு பாருங்கள், முத்தமிழ் துய்ப்பதால் முத்தினையும் அமிழ்தினையும் தருவதால், துய்ப்பதால் அப்படின்னா தருதல். அதில் வந்து சிறப்பு தமிழனுடைய சிறப்பில் வந்து கற்பது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். மூன்று தமிழையும் கற்றுக்கொள்ளுதல், இதில் தருதல் முத்தினையும் அமிழ்தினையும் தருவதால், முச்சங்கம் கண்டதால், முச்சங்கம் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் தமிழுடைய சிறப்பு. கடலுடைய சிறப்புக்கு எதை சார் சொல்கிறாங்க அப்படின்னா, மூன்று வகையான சங்கு, மூன்று சங்கு, வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் என்ற மூன்று சங்கினையும் கண்டதால் மெத்த அணிகலம் அப்படிங்கிறது தமிழனுடைய சிறப்பு. இப்போ கடலுடைய சிறப்புக்கு பாருங்கள், மெத்த வணிகலமும், மிகுதியான வணிகலம், அதாவது அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து தன்னுடைய வருவாயை எதில் பெருக்கி கொண்டார்கள், அதிகளவு வருவாய் ஈட்டினார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீர்வழி போக்குவரத்தின் வாயிலாக அதிகமாக பெருக்கி கொண்டார்கள். அதான் அந்த இடத்துல சொல்கிறான், மெத்த வணிகலம், மிகுதியான வணிக கப்பல்கள் மேவலால் நின்று கொண்டதால் நித்தம் நாளும் அணைகிடந்தே, அணைகிடந்தே அப்படிங்கிறது இதில் வந்து கடலில் வந்து அலைகிடந்தே, கடலில் தன்னுடைய அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது கடல். கடலானது தன்னுடைய சங்கினை தடுத்து காத்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. இப்போ கடலுடைய சிறப்பை நம்ம பார்த்துட்டோம், அடுத்து இலக்கண குறிப்புக்கு போகலாம். இப்போ பாடலுடைய பொருளை சுருக்கமாக பார்த்துடலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைகிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த தனிப்பாடல் திரட்டில் தமிழுடைய சிறப்பையும் கடலுடைய சிறப்பையும் சந்த கவிமணி தமிழ் இலகனார் இரு பொருள்பட நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதான் நம்ம பார்த்தோம். தமிழுடைய சிறப்பை சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை பார்த்துடலாம். முத்தமிழ் துய்ப்பதால் தமிழில் எல், இசை, நாடகம் முத்தமிழாய் வளர்ந்துள்ளது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், முச்சங்கம் கண்டதால் மூன்று சாகிய முச்சங்கங்களையும் கொண்டு வளர்க்கப்பட்டது தமிழ். அணைகிடந்ததே சங்கத்தவர் காக்க ஆளுக்கு இணைகிடந்ததே தமிழ் ஈண்டு. இதில் தன்னுடைய அணிகலன்களாக, இலக்கிய அணிகலன்களாக பெற்றுக்கொள்பவள், பொருந்தி உள்ளவள் யார், தமிழ் எதெல்லாம் சார் வருது அப்படின்னா, ஐம்பெருங்காப்பியங்களாக சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி முதலிய ஐம்பெருங்காப்பியங்களை தன்னுடைய அணிகலன்களாக பெற்றுக்கொண்டவள். அது மட்டுமல்லாமல் சங்கப்பலகையில் அமைந்திருந்த சங்க புலவர்களால் தமிழ் காக்கப்பட்டது இன்று வரை அப்படிங்கிறது தமிழுடைய சிறப்பை முதல்ல நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கடலுடைய சிறப்பு, முத்தமிழ் துய்ப்பதால் முத்தினையும் அமிழ்தினையும் கடல் நமக்கு தருகிறது, தந்ததால் மூன்று சங்கு, முச்சங்கம் அப்படிங்கிறது மூன்று சங்கு, வெண் சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளையும் நமக்கு தந்துள்ளது கடல். மெத்த வணிகலமும் மேவலால் மிகுதியான வணிக கப்பல்கள், அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து தன்னுடைய வருவாயை எதன் மூலம் பெருக்கி கொண்டார்கள் அப்படின்னா, நீர்வழி போக்குவரத்தில் உண்டான கப்பல், வணிக கப்பல் வழியாக பெருக்கி கொண்டார்கள். அந்த வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது கடல். ஆளிக்கு இணை,
கடந்ததே தமிழ் ஈண்டு. அடுத்து, தன்னுடைய அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது தமிழ், அதாவது கடலில் வந்து தன்னுடைய அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கடலுக்கு. இப்போ பேனா எடுத்துக்கங்க. இப்போ நான் சொல்கிறத இலக்கண குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இலக்கண குறிப்பில் பாருங்கள், மெத்த மணிகளமும் மேவலால் நித்தம் அணையிடந்தே சங்கத்தவர் காக்க. இந்த காக்க அப்படிங்கிறது பாருங்கள், வேங்கோல் வினைமுற்று. அடுத்து, துய்ப்பதால் கண்டதால் மேவலால், இதெல்லாம் தொழில் பெயர்கள் நோட் பண்ணிக்கங்க. துய்ப்பதால் கண்டதால் மேவலால், இதெல்லாம் தொழில் பெயர்கள் இலக்கண குறிப்பில். அடுத்து, முத்தமிழ் மூன்று குடல் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்போ அது வந்து பண்பு தொகையில் அடங்கும். முச்சங்கம் அதுவும் பண்பு தொகை. அணிகலமும் மெத்த வணிகலமும் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதில் தனியாக அணிகலமும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முற்றுமைன்னு போடுங்க. அடுத்து, சொல்லும் பொருளும், அதில் பாருங்கள், துய்ப்பது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், கற்பது தமிழனுடைய சிறப்பு பார்த்தோம்னா கற்பதுன்னு வரும். கடனுடைய சிறப்புக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஓமையாக சொல்லப்படும் பொழுது தருவதுன்னு வரும். மேவலால் பொருந்துதல், அதே சமயத்தில் கடனுடைய சிறப்பு சொல்லும்போது பெறுதல். பொருள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து, முச்சங்கம் மூன்று குடல் சங்கம் அப்படின்னு பிரித்தெழுதலை நம்ம சொல்லுவோம். இதில் பாடல் வரிவினாவில் பிரித்தெழுது விரித்தெழுது அப்படின்லாம் கேட்பாங்க, அதில் முச்சங்கம் அப்படிங்கிறது மூன்று குடல் சங்கம் அப்படின்னு பிரித்தெழுது எழுதலாம். விரித்தெழுதுன்னு கேட்டாங்கன்னா முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம்னு சொல்லலாம். முத்தமிழ் பிரித்தெழுதில் மூன்று குடல் தமிழ்னு நம்ம சொல்லுவோம், பிரித்தெழுதில் வந்து எல் இசை நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் இப்போ டூ மார்க் பார்த்துக்குங்க. எப்படிலாம் சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இருட்டோரம் மொழிதலாணி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது போல், ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட அமைந்து வருவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இரட்டுற மொழிதலினுடைய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்பாங்க, அது மற்றொரு பெயர் வந்து சிலேடையணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டூ மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து, இந்த சந்தக்கவிமணி தமிழ் இலங்கனார் குறிப்பு வரைகின்னு சொன்னோம்னா, நம்ம மேலே ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், அவருடைய பிறப்பு, அவருடைய பெற்றோர், பிறந்த ஊர், இதெல்லாம் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதணும். அதாவது இயற்பெயர், சிறப்பு பெயர், பெற்றோர், அடுத்து பிறந்த ஊர், அடுத்து இயற்றிய நூல்கள், அடுத்து காலம், இந்த அமைப்பில் எழுதணும். அது ஒரு டூ மார்க்லையும் கேட்கலாம், இல்லை சிறுவினாவிலையும் கேட்கலாம். அடுத்து, முச்சங்கு என்பதில் குறிப்பிடப்படும் சங்குகள் யாவைன்னு ஒரு டூ மார்க் கொஸ்டினை கேட்டாங்கன்னா, பெண் சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இரு பொருள்பட வரும் அணி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஒன் மார்க்லேயோ டூ மார்க்லேயோ சிலேடை அணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஐம்பெரும் அணிகலன்களாக சுட்ட பெறும் காப்பியங்களை கூறுக அப்படின்னு சொல்லி ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம், அதில் அந்த ஐம்பெரும் காப்பியத்தையும் நீங்கள் எழுதலாம். முத்தமிழ் என்பது யாதுன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா, தமிழின் எல் இசை நாடக பிரிவுகளை முத்தமிழ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி டூ மார்க் ஆன்சர் பண்ணலாம். அடுத்து, இந்த தொகைச்சொற்களில் சில நேரத்தில் கொஸ்டின் இடம்பெறும். தொகைச்சொற்களில் கொஸ்டின் இடம்பெறுத்துச்சு அப்படின்னா, இதில் எதெல்லாம் வருது அப்படின்னா, முத்தமிழ், முச்சங்கம், அவ்வளோதான் இதில் சொல்ல முடியும். வேற எல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் இந்த டூ மார்க்கு, ஃபோர் மார்க்கு, அது மட்டும் அல்லாமல் பாடல் வரி வினாவில் கட்டாயமாக அடி எதுகை, அடி மோனை, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சீர் எதுகை, சீர் மோனை, இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதிடலாம். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால், இதில் இந்த நாலு வரி பாட்டில் ஃபஸ்ட்டு வரியில் வந்து சீர் மோனைன்னு கேட்டாங்க அப்படின்னா, முத்தமிழ் முச்சங்கம். மோனைங்கிறது வந்து முதலெடுத்து ஒன்றி உறுதல், சீர்மோனைனா சீர்தோறும் முதலெடுத்து ஒன்றி உறுவது சீர்மோனை. அதே போல தான் எதுகைக்கும், எதுகையில் வந்து இரண்டாம் எழுத்து, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல், சீர்தோறும் ஒன்றி வந்தால் அது வந்து சீர் எதுகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பாடல் நாலு வரி பாட்டில் இந்த மாதிரி எதுகையில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும், மோனையில் ஒரு கொஸ்டின் இடம்பெறும், இலக்கண குறிப்பில் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் இடம்பெறும், பகுபத உறுப்பிலக்கணத்தில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின், அதாவது பிரிக்க தெரிஞ்ச கொஸ்டினில் பிரித்தால் அது பகுபத உறுப்பிலக்கணத்தில் அடங்கினால் அதில் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இடம்பெறலாம். அடுத்து, அதில் அஞ்சு மார்க்கு பாடல் வரி வினாவில், ஏதாச்சும் இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா
கேளுங்க, நான் சொல்லிடுறேன். மேற்கொண்டு தொலைபேசி எண்ணில் நீங்கள் வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதில் 2 மார்க் 4 மார்க் இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தம்பி ஏனாதானு இருக்காதிங்க, நீங்கள் 10ஆம் வகுப்பு. ஏன்னா சின்ன வகுப்பு சின்ன குழந்தைகளோட கொஞ்ச நேரத்தில் படிப்பாங்க, போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கூட தூங்கிடுவாங்க. நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு நல்லா சொல்கிறத கவனமாக படித்து படித்து எழுதி எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. ஏனாதானு இருக்காதிங்க, ஏன்னா கட்டாயமாக அடுத்து வந்து எக்ஸாம் உண்டு, அதனால் எக்ஸாமுக்கு இது பயன்படும். எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ்லேயோ இல்லை தொலைபேசி எண்லேயோ இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம். முடிஞ்சளவுக்கு நான் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிடுறேன். முக்கியமான பாயிண்ட் ஒன்று எடுத்து நான் சொல்லிடுறேன், எந்தெந்த விதத்தில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. கைடு இருந்தாலும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.